வாசகசாலை நெஞ்சங்களுக்கு அன்பின் வணக்கம். என்னோட பேர் வந்து ரே விஜயலட்சுமி. இன்னைக்கு சிறுகதை உரையாடல். ஜி நாகராஜன் அவர்கள் எழுதின ஓடிய கால்கள். ஓடிய கால்கள், அதாவது ஜி நாகராஜன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் வந்து ரொம்ப ஒரு வாழ்ந்த காலகட்டங்களில் ரொம்ப பிரபலமாகாத ஒரு ஒரு எல்லாராலையும் பேசப்படாத, எல்லாரும் திரும்பி பார்க்காத, கவனிக்கப்படாமல் போன ஒரு அதி அற்புதமான மிகச்சிறந்த எழுத்தாளரில் ஒருத்தர் அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடித்த, மனதுக்கு நெருக்கமான எழுத்துக்களை படைத்தவர் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, பொதுவாக நம்ம படிக்கக்கூடிய புத்தகங்கள், நம்ம வாசிக்கக்கூடிய புத்தகங்கள், கதைகள், நாவல்கள் எல்லாத்துலையும் என்ன இருக்கும்னா, யார் ஜெயிச்சு வந்தாங்களோ அவங்களோட வரலாறு சொல்லுவோம் இல்லையா. ஜெயிச்சவங்க மட்டும்தான் வரலாறு எழுதி வச்சுருப்பாங்க அப்படின்னு ஒரு அழகான மொழிகள்லாம் கூட உண்டு. அப்போது யார் ஜெயித்தவங்க, யார் தெரிஞ்சவங்க, யார் சிறப்பானவங்க, அவங்கள பற்றின நம்மளுடைய இது தான் இருக்கும், அவங்க எழுதுனது தான் இருக்கும். ஆனால் யார் வாழ்க்கையில் விளிம்பு நிலையில் மறுக்கப்பட்டாங்க, மறுதளிக்கப்பட்டாங்க, துரத்தப்பட்டாங்க, வெளியேற்றப்பட்டாங்க, ஒடுக்கப்பட்டாங்க, இவங்களை பற்றின இவங்க பக்கத்தில் இருந்து பேசக்கூடிய எழுத்துக்கள் வந்து, இந்த எழுத்துக்களுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம ஜிஎன்ஐ ஐயா அவர்களை சொல்லலாம். ஜிஎன்ஐ ஐயா, இப்போ கதைக்கு போகலாம். ஓடிய கால்கள். ஓடிய கால்கள் அப்படிங்கிறது வந்து கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன், ஒரு கைதி, அவன் வந்து அவனை கைது பண்ணிட்டாங்க. அன்னைக்கு காலம்பரம் என்ன செஞ்சுட்டான், தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணிட்டான்ப்பா. தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணால் நமக்கு தான் தெரியுமே, பிடிச்சி போட்டு அடித்து வெளுத்து கைகாலெலாம் உடச்சி உள்ளே போட்டு வச்சுருக்கிறாங்க. தாங்க முடியாத வழியிலே வேதனை இருக்கா, அவனுடைய எந்த உடல் பாகங்களையும் வந்து அசைக்க முடியல. ஜிஎன் எழுத்து மொழி அப்படி பிரவாகமாக இருக்கும். அது அது ஒரு பக்கம். நீங்கள் இந்த கதையை வந்து, கதையவே நான் முழுசாக சொன்னாலும் கூட நீங்கள் நிச்சயமாக வாசித்து ஒரு சுவைச்சு பார்க்க வேண்டிய மொழி வந்து இந்த கதையில் இருக்கும். அது ஒரு பக்கம். இப்போ இந்த கைதி அவன் என்ன பண்ணிட்டான், உள்ளே இருந்தான், தப்பிக்க முயற்சி பண்ணா, முயற்சி பண்ணோன்னா போலீஸ்காரங்கள்லாம் சேர்ந்து அவனை லாக் பண்ணாங்க. அன்னைக்கு அவன் தப்பிச்சிருந்தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மூணு பேர் வாழ்க்கை வந்து காலி ஆகிட்டு இருக்கும். இதுவரை எழுதினது 50 வருடங்களுக்கு முன்னாடி. இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட மைனான்ற ஒரு திரைப்படம் வந்து இதோடைய இந்தோடைய சின்ன ஒரு சாயல் எடுத்து பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய நிறைய படங்கள் இருக்கு, கைதிகள் தப்பிச்சா போலீஸ் என்ன ஆவாங்க அப்படின்னு, அந்த மாதிரி திரைப்படங்கள் எல்லாம் கூட இதிலிருந்து எடுத்திருக்கிறாங்க. இந்த கைதி தப்பிச்சதுனால ஒரு மூணு பேர் வாழ்க்கை வந்து முடிஞ்சிடும், சோழி முடிஞ்சிடும், ரோட்டில் கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க, வேலை போயிடும், பிரச்சனை ஆகிடும். இப்போ இந்த மூணு பேருக்கும் ஒரு பெரிய கோவம் இருக்குது, இந்த கைதியை பிடிச்சி போட்டு அடிக்கிறாங்க. இதுதான் கதை, இவ்வளோதான் கதை அப்படின்னு ஒன்றும் இதில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு கதை இல்லை. இதுக்குள்ளே இருக்கிறது, இதுக்குள்ளே இருக்கிறது வாழ்க்கை. ஒரு போலீஸ், அதாவது ஒரு அரசாங்க கைதியாக நடக்க வேண்டிய காவலர் இல்லையா, காவலர்களுக்கு ஆக்சுவலாக நிஜமாக சொல்லப்பட்டால் பணி என்ன, தவறுகள் நடக்காமல் தடுக்கணும். ஒருவேளை தவறுகள் நடந்துட்டா தண்டனை கொடுப்பது என்பது காவலரின் பணி அல்ல. எனக்கு தெரிஞ்சு, நான் படித்த வரைக்கும், நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நான் வாசித்த வரைக்கும், நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும், எனக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட வரைக்கும் காவலரின் பணி தண்டனை கொடுக்கறதா எனக்கு தெரியல. அதுக்கு தான் நம்ம வந்து நீதிமன்றங்கள்லாம் வச்சுருக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு காவலர் ஒரு தவறை நடக்காமல் தடுக்கணும். ஒரு வேளை தவறு குற்றங்கள் நடந்துவிட்டால் அவங்கள உரிய இடத்தில் கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டும். இதுதான் ஒரு காவலரின் பணியாக நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் அப்படி நடக்குதான்னு கேள்வி கேட்க முடியாது. நம்ம 50 வருடங்களுக்கு முன்னாடி இருந்ததான் நம்ம பேசினதான் நம்பிக்குவோமே. இன்னைக்கு இருக்க அதிகாரத்தை பற்றி, அதிகார வர்க்கத்தை பற்றி பேசாததான் நம்பி நம்ம அந்த 50 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கதே பேசுவோம். இந்த கதையில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒருவேளை இந்த கைதி தப்பிச்சு போயிட்டான்னா அப்படிங்கிறதுல ஒரு இவங்களுடைய அதிகாரம் என்ன செய்யுதுன்னா, தனக்கு கீழே தான் இருக்கணும்னு அடைச்சி ஒடிச்சு அப்படி எந்திரிக்க கூடாது, உட்காரக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு ஒரு, நான் சொன்னால் நீ செய்யலாம், நான் சொன்னால் நீ எந்திரிக்கலாம்ப்பா, நான் சொன்ன அந்த அந்த ஒரு மிதப்புன்னு சொல்லுவோம்ல, அதிலே இருந்த ஒரு அதிகாரத்துக்கு முன்னாடி அதை உடைக்கிற மாதிரி எவனாவது ஒரு சாமானிய ஒரு வேலை பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த அதிகாரத்தோட சுயம் இருக்கு பார்த்தீங்களா, அதால் தாங்கவே முடியாது. பொதுவாகவே சைக்காலஜியில் வந்து இட், ஈகோ, சூப்பர் ஈகோ அப்படின்னு சொல்லிட்டு மூணு கான்செப்ட் சொல்லுவோம். இடுங்கிறது அது, அதில் வந்து இந்த ஈகோ, நம்ம அந்த ஈகோவை சரியாகவும் தப்பாகவும் நிறைய பேர் மாற்றி மாற்றி புரிஞ்சு வச்சுருக்கிறோம். ஈகோங்கிறது வந்து ஒரு ஆணவம் அப்படிலாம் கிடையாது. ஈகோங்கிறது ஆணவம் கிடையாது. ஈகோ என்பது செல்ஃப், சுயம், அவ்வளவுதான். இப்போ இந்த செல்ஃபை நீங்கள் எவ்வளவு தூரம் கட்டி காப்பாத்துறீங்கன்றதுல இருக்கு தான் பிரச்சனையாக ஆரம்பிக்குது. உங்கள் செல்ஃபுக்குன்னு ஒரு மரியாதை உண்டு, எஸ், அப்சல்யூட்லி, நிச்சயமாக உறுதியாக. ஆனால் இந்த சுயம் காயப்பட்டுருச்சு அப்படின்னா எதிரில் இருக்கக்கூடிய மனிதனை கன்சிடரேஷனே இல்லாமல் காலி பண்ணுறது, இது யாரால் முடியும்னா அதிகார வர்க்கத்தால் தான் முடியும். இந்த அதிகாரம் நான் சொல்கிறது, இந்த காவலர் அதை மட்டும் கிடையாது,
வீட்டுக்குள்ள ஒரு ஆண் ஒரு பெண்ணை உடக்கினாலும் அந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு மேல் அரசாங்க அதிகாரத்தையோட உச்சகட்ட அரசாங்கம் வரைக்கும் நான் சொல்றேன், உலகளாவிய அரசாங்கம் வரைக்கும் எல்லா இடத்துலையும் இந்த அதிகாரத்தோட பிரச்சனை என்னன்னா அதோட சுயத்தை நீங்க தொட்டு பார்த்துடக்கூடாது. அதுக்கு நீங்க கை கட்டி அடங்கினா உங்களுக்கு என்ன வேணா செய்யும், நீங்க கேட்கறதெல்லாம் கொடுக்கும். நீங்க தான் காலில் விழுந்திருக்கிறீங்களே. இதே கைதி ஐயா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலில் விழுந்திருந்து தப்பிக்காம இருந்திருந்தா அதுல ஒரு வார்த்தை கூட இருக்கும், பரவாயில்ல விட்டா பிடிக்கிறதுக்கு நீ என்ன மாமூலா மாமூலான ஆளா அப்படின்னு கேட்பான் அப்படின்னு அந்த காவலர் கேட்பார். அப்படின்னா என்ன அர்த்தம், இதுவே வந்து வழக்கமா போறவன் வர்றவனா இருந்தா அவங்களுக்கு பிரச்சனையா இருந்திருக்காது, அவங்களால விட்டுட்டு பந்துருவாப்பா பாத்துக்கலாம்ப்பா. ஏன்னா அவன் இருந்து ஒரு மாமூல் வரும், இல்லைன்னா அவன் மாமூலா வருவான். அந்த மாமூலை நம்ம ரெண்டா கூட எடுத்துக்கோமே, நம்ம ஏன் தவறான அர்த்தத்தை போய் தவறான பொருளை போய் ஏன் எடுத்துக்கணும், அப்படி கூட எடுத்துக்கலாம். அப்ப இவங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னாக்க, இவங்களை மீறி ஒரு அதிகாரத்தை மீறி ஒரு சாமானியன் செயல்பட்டு விட்டான் அப்படிங்கிறத தான் இவங்களால தாங்கவே முடியாது. இல்லை ஒருத்தர் வந்து அடிச்சாரு இன்னொருத்தர் வந்து அடிப்பாரு. இந்த மூணாவதா ஒருத்தருக்கு ரொம்ப அழகான ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாரு ஜிஎன் ஐயா. இந்த மூணாவதா வரான் பார்த்தீங்களா, அந்த போலீஸ்காரன், அவர் வந்து ரொம்ப நல்லவர், அவர் ரெக்கார்டில் ஒரு பிளாக் மார்க் கிடையாது, அவர் யாரையும் எதுவும் பண்ண மாட்டாரு, அனாவசியமான விஷயங்களை தலையிட மாட்டார், எவ்வளவு நல்லவர்னா இவனை வந்து அடிக்கலாம் மாட்டார். சரி இவ்வளோ நேரம் அடிச்சிருக்கிறாங்க, அது அந்த அடிப்பட்டதை வாசிக்கும் பொழுது நம்ம கண்ணிலிருந்து தண்ணீராக வரும். அப்படி என்னையா அவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி, தப்பு பண்ணலன்னு யாரும் இங்கே சொல்ல வரல, ஆனால் தப்பு பண்ண எல்லாருக்கும் இதான் நடக்குதான்னு நமக்கு ஒரு வைத்தறிச்சல் இருக்கும்ல, அந்த வைத்தறிச்சல் வந்து அதை பார்க்கும்போது நமக்கு ஃபீல் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மூன்றாவது வர நபர் அடிக்க மாட்டாரு, ஒன்றும் பண்ண மாட்டாரு, உடம்பெல்லாம் சல்லி சல்லியாக சந்திச்சு போட்டிருக்காங்க. இதுக்கு நடுவில் கைதி பக்கமும் ஒரு குசும்பான ஒரு இது இருக்கும், உள்ள ஒரு இவ்வளவு நடந்து நம்ம நிற்கிறோம்டா அப்படிங்கிற ஒரு வெற்றி நெக்களிப்பு அவனுக்குள்ளே இருக்கிறதோடு அவன் நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருந்தான். இவ்வளவு அடி உதய அவமானத்திற்கு கீழும் ஒரு விகாரமற்ற அமைதி நிலைத்திருந்ததுன்னு எழுதியிருப்பார் ஜியன். இப்போ வந்துட்டார் மூணாவது நபர் வர்றாரு. மூணாவது நபர் வந்து என்ன செய்கிறாருனா, அடிக்கல ஒன்றும் பண்ணாமல் மெதுவாக வர்றார். அவர் வந்து எலக்ட்ரீஷியனில் வந்து ஏ கிரேடோ பி கிரேடோ இதை வாங்கியிருக்கிறாரு. இந்த தொழில் போக, அதாவது காவலராக பணிபுரியும் அந்த வேலை போக, அவருக்கு வந்து ஒரு இந்த சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கு இந்த இது உதவிக்கிட்டு இருக்கு. இந்த எலக்ட்ரீஷியனாக இருக்கு வருவார், நீட்டாக என்ன பண்ணுவார், கரண்ட் ஷாக்கை செட் பண்ணுவார் அழகாக வந்து. அது முடிவில் வந்து அந்த கைதி மரணம் அடைந்து விட்டானா அடையலையான்றது நமக்கு வார்த்தைகளில் சொல்லியிருக்க மாட்டார் ஜியன். அதாவது பொதுவாக நம்ம சொல்லுவோம் இல்லையா, வார்த்தைகளில் சொல்லப்படக்கூடிய கதையை விட வார்த்தைகளுக்கு இடைப்பட்ட இடைவெளியில் சொல்லப்படக்கூடிய கதையை வந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த கதையில் அப்படியான இடைவெளியில் சொல்லப்படுறது தான் அதிகம். நீங்கள் வெறுமன வார்த்தைகளுக்கு வார்த்தைகளுடைய பொருள்களை நேரடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கதைகளில் இந்த கதை உங்களுக்கு பெருசாக ஒன்றும் கொடுத்துறாது. ஆனால் இந்த ஒரு வார்த்தைக்கும் மறு வார்த்தைக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடைவெளியில் ஜியன் என்ன சொல்ல வராருன்றதை பார்த்தோன்னா அதில் வேறு ஒரு கதை இருக்கிறதாக நான் நம்புகிறேன். கடைசியில் அந்த மரணம் வந்து நிகழ்ந்ததாக நாம் எடுத்துக்கொள்வோம், இல்லை மரணம் நிகழலைன்னு எடுத்துப்போம், ஏதோ ஒன்று. அது அந்த இடத்துல தெளிவாக இருக்காது, ஆனால் அது இருக்கும். இது என் கருத்தாகிடும் நான் சொன்னேன்னா, அதனால் உங்களுடைய கருத்து என்னன்றது நீங்கள் பார்த்து அதில் தெரிஞ்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அதிகார வர்க்கம் உங்களை நேரடியாக அடித்து ஒடுக்கும் நீங்கள் எதிர்த்தால், ஒரு அதிகார வர்க்கம் உங்களை எல்லார் முன்னிலையிலும் வைத்து சிதைக்கும் நீங்கள் உடன்படாவிட்டால், ஒரு அதிகார வர்க்கம் கைகளை கட்டி கொண்டு சிரித்து கொண்டு உங்களிடமிருந்து எந்த எதிர்ப்பையும் வெளியே கொண்டு வராமல் நீங்கள் அமைதியாக இருக்கிற அந்த வினாடி வரைக்கும் அமைதியாக இருக்கும். ஆனால் அதே அதிகார வர்க்கம் நீங்கள் கொஞ்சம் எதிர்க்கிறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா கோவம் படாமல் ஆத்திரப்படாமல் வாழைப்பழத்தில் கத்தி இறக்குற மாதிரி இறக்கி ரெண்டு துண்டாவும் ஆக்கும். ஆக அதிகாரம் அடங்கம் இருக்கும் ஒருவனை என்ன வேணால் செய்யும், அதுக்கு காரணம் அதோட சுயம் வந்து கொஞ்சமாக பாதிக்கப்பட்டக்கூடாது. இந்த கோணத்திலிருந்து இந்த கதையை நான் படித்தேன். ஒருவேளை இந்த கோணம் உங்களுக்கு தோணலாம், இல்லை இதிலிருந்து வேறு கோணங்களும் தோணலாம். இன்னும் நம்ம உரையாடல் பகுதியில் இன்னும் நிறைய பேர் பேசும்பொழுது நான் அதற்காகவும் காத்திருக்கிறேன், வேறு வேறு கோணங்கள் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஒரு தப்பிப்போன ஒரு கைதியின் ஒரே ஒரு நாள், அவன் சொல்லுவான் கண்ணு முழிப்பான், முழிக்கும்போது அந்த வெயிலில் அந்த வெளியில் அந்த உலகம் கலகலப்பாக இயங்குறது இங்கேருந்து பார்க்கும்போது இவனுக்கு அப்படி இருக்கும். இந்த ஒரு ரெண்டடி தானே, ரெண்டடி வச்சா போயிடல, அவனை அடைச்செல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க, அடித்து சும்மா கொண்டு வந்து டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி தாழ்வாரத்தில் தான் போட்டிருப்பாங்க. இப்படி பார்த்தா தெரியுது அந்த உலகம் அங்கே போயிடலாமே அப்படிங்கிற ஆவலில் தான் எந்திரிச்சு போவான். எந்திரிச்சு ஓடலாம் மாட்டான், முதல்ல நடப்பான். அப்படி நடக்கும்போது சின்ன வயசில் அந்த கருவை திருடிட்டு ஓடும் பொழுது யாரையும் பார்க்க நேரமாக அந்த மாதிரி வேகமாக நடப்பான் அப்படின்னு உள்ள இருக்கக்கூடிய உதாரணங்கள் மேற்கோள்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும், வாசிக்கிறதுக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும், யோசிக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த கதையை நீங்கள் நிச்சயமாக வாசித்து பார்க்கணும், வாசிப்பு அனுபவம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நான் நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம், வாய்ப்புக்கு நன்றி, அன்பின் வணக்கம்.